ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா பார்க்குக்கு, அலந்த்ரா பார்க். இந்த பார்க் வந்துட்டு லாண்டேல் மேரத்தான் பீச் பிளவட் கிட்ட இருக்குது. நான் உங்களுக்கு அட்ரஸ்லாம் நான் லிங்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். இந்த பார்க்கில் என்ன ஸ்பெஷல்னால் நிறைய பேர்ட்ஸ் இருக்கீங்க. என்னோடய சின்ன பொண்ணுக்கு பேர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். வானத்தில் ஒரு பறவை பறந்தாலும் மேடம் ரொம்ப குஷியாகிடுவாங்க. ஸோ சரி, வேறு எந்த பார்க் போனாலும் விளையாட ப்ளே ஏரியாவில் வந்து இந்த டைமில் விட்டுறதில்லை நான். ஸோ பேர்ட்ஸ் ஆச்சு பார்த்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா, என்ஜாய் பண்ணுவா அப்படி சொல்லிட்டு நாங்கள் இந்த பார்க்கு வந்தோம். இன்றைக்கி கூட்டம் கூட பெருசாக இல்லை, வீக்கெண்ட் தான் இன்றைக்கி. ஸோ நாங்கள் கூட்டம் இருக்கோம்னு நினச்சோம், பட் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. இந்த பார்க்கில் வந்து நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. டக்ஸே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டக்ஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப அழகழகாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பறவைலாம் இருக்கும்ன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல வந்துட்டு ப்ளே கிரவுண்ட் இருக்குது, பேஸ்பால் கிரவுண்ட் இருக்குது, நிறைய ஈவெண்ட்ஸ் நடத்துகிறாங்க. அப்புறம் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் ஸ்விம்மிங் கிளாஸ் மாதிரி எடுத்துகிட்ருக்காங்க, கரெக்டாக தெரியல ஆக்சுவலாக. அப்புறம் பர்த்டே பார்ட்டிஸ்லாம் வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க. நாங்கள் வரும்போது கூட ஒரு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிகிட்ருந்தாங்க. அப்புறம் சைக்கிளிங்லாம் வந்துட்டு இங்கே பெரிய சர்க்கிளாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ சைக்கிளிங் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. கூட்டம் இல்லை, பட் லைக் ஒரு அஞ்சாறு பேர் வந்து தனித்தனியாக சைக்கிளிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. ஈவினிங் டைம் தான், நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. பேர்ட்ஸ்லாம் வந்துட்டு பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பெரியவங்களை விட பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த டைமில் ரொம்ப வீட்லேயே இருப்பாங்கள்ல, ஸோ வெளியே வரும்போது நல்லா ரொம்ப ஜாலியாக ஓடி ஆடி விளையாடிட்டுருக்காங்க. இந்த இடத்துல பர்த்டே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ரிமோட் மோட்டர் போட் வந்து ஓட்டிகிட்ருக்காரு. யூஸ்வலாக ரிமோட் கார் தான் நாங்கள் பார்த்துருக்கோம், ரிமோட் போட் வந்து நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுவே நாங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்துட்ருந்தோம். பாப்பாலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. சின்ன பொண்ணுக்கு ஒரே ஜாலி தான், எல்லா பேர்ட்ஸும் துரத்திட்டு ஒரே என்டர்டைன்மெண்ட் தான். அந்த மாதிரி கையில் பிடிக்க முடியல, ஒரே ஓட்டம் தான் இன்னைக்கு ஃபுல்லாக. நம்ம ஊர்லெலாம் வந்துட்டு ஐஸ்கிரீம்லாம் விற்கிற மாதிரி இங்கே லைக்
இன்றைக்கி அந்த வண்டியில் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே காமன் சொல்ல முடியாது, பட் சில இடத்துல தான் இருக்கும். எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஐஸ்கிரீம்ஸ்லாம் வந்துட்டு போக மாட்டாங்க. ஒரு வேன் இருக்கும், நாங்கள் அது ரெகுலராக பார்ப்போம். பட் இந்த மாதிரி தள்ளு வண்டியில் வந்துட்டு நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் பார்ப்போம். ஆக்சுவலாக லைக் ஐஸ்கிரீம்ஸ் தான் வைத்துட்ருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் இங்கே ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே இங்கே ஃபிஷிங் பண்ண முடியாது, அதுக்கான லைசன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க மட்டும்தான் இங்கே வந்து ஃபிஷிங் பண்ண முடியும். அதுவும் ஏதோ ஒரு கவுண்ட் வச்சுருக்காங்க போல், லைக் மினிமம் மேக்ஸிமம் இவ்வளோ ஃபைவ் ஃபிஷர்ஸ் தான் பிடிக்கணுன்ற மாதிரி ஏதோ போர்டில் பார்த்துருந்தேன் நான். இப்போ அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் வந்துட்டு ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஏரியா பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். ரொம்ப கூட்டம் இல்லை, இந்த டைமில் நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம். கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் பேர்ட்ஸ் பற்றி தெரிஞ்சிக்கலாம். லைக் புக்கில் பார்த்துருப்பாங்க சின்ன பசங்கள்லாம், இப்போ என் பொண்ணுலாம் புக்கில் பார்த்ததோடு சரி, ரொம்ப டக்ஸ்லாம் வந்துட்டு இவ்வளோ கிட்டலாம் பார்க்கல இங்கே. ஸோ குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, முடிஞ்சால் கூட்டிகிட்டு வந்து காட்டுங்க. இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.